ஸ்ரீ வாஞ்சம் கண்டரை பகிர் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற படம் தி ஸ்டேட் ஆஃப் சீச். இந்த படம் வந்து 1972 வந்த ஒரு பிரெஞ்சு மூவி. இந்த படத்தை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கேஸ்பர் நோ அப்படின்னு ஒரு பிரெஞ்சு டைரக்டர் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரெஞ்சு டைரக்டர். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து டைரக்ட் பண்ண மூவி வந்து கிளைமேக்ஸ். அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம் என்டர் த வாய்ட், இர்ரிவர்சிபிள், லவ் அண்ட் ஃபைனலி திஸ் கிளைமேக்ஸ். ஐ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருக்கு. அந்த ஃபிலிம் வந்து என்கிட்ட வரல, அந்த படம் தேடிட்டு இருக்கேன், அது என் கையில் கிடைக்கல. ஸோ முத முதல்ல அவரோட படம் பார்த்த படம் வந்து என்டர் த வாய்ட். இந்த படத்தை பார்த்துட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ண முடியலன்னா, ஒரு ஃபேண்டசி மூவியை வந்து, இது ஆக்சுவலி ஒரு ஃபேண்டசி மூவி தான், பட் அது வந்து ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக போகும், அப்புறம் ஒரு ஃபேண்டசிக்காக போகும், கலர்ஃபுல்லாக வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுமா அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி ஒரு படத்தை வந்து எடுக்கிறது வந்து செம்ம டஃப். அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் என்டர் த வாய்ட். அவர் படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், உணர்வு பூர்வமாக இருக்கும். லவ்னு ஒரு படத்தை பார்த்து இவர் மேலே கேஸ் போடலான்னு நினச்சிருந்தேன், ஏன்னா என் பழைய மெமரிஸ்லாம் வந்து தூண்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு டேரக்டர் தான் கேஸ் பண்ணுவோம். இவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்சா அவங்களை பத்தி தேட ஆரம்பிப்பேன். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். எந்த மாதிரி வீடியோனா, கிரிட்டின் கலெக்ஷன் சொல்லுங்க இல்லையா. இந்த கிரிட்டின் கலெக்ஷன் பிராண்ட். இந்த பிராண்ட்ல வந்து இவர் வந்து ஸ்பான்சரா பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, படங்கள்லாம் பாருங்க, இந்த கிரிட்டின் கலெக்ஷன் பிடிச்சது உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த டிவிடி எடுத்து நீங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்க, ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவரும் வந்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து ஒவ்வொரு படமும் எடுத்து இது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் எடுத்தாரு, எடுத்த உடனே கண்ணாடி மேல தூக்கிட்டு, இந்த படமா சம மூவி இப்படின்னு அவரோட ஸ்லாங்ல சொல்றேன். சம மூவி, பத்து வாட்டி மேல பார்த்துருப்பேன், இது வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இதோட தியேட்டரோட ஆப்ரேட்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்லாம் இதை பத்தி ரொம்ப ஒரு மாதிரி இப்படி சாமியான மாதிரி பேச ஆரம்பிச்சார். அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்து மேலே எனக்கு இருந்தது. ஸோ அதனாலே இந்த படத்தை வந்து நான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டது வாங்குறதுக்கு, கடைசியில் கையில் கிடைச்சிருச்சு. தி ஸ்டேட் ஆஃப் சீச் 1972 வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூவி. இந்த ஃப்ரெஞ்சு மூவி வந்து எடுத்தவர் வந்து கோஸ்டா கோர்பாஸ். இவர் வந்து 1969 ஜெட்னு ஒரு ஃபிலிம் எடுத்தார். அந்த ஜெட் ஃபிலிம் வந்து ஆஸ்கார் வாங்கிச்சு. ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு மூவி 1970 வாங்கிச்சு. 1970 வந்து த கன்ஃபஷன் அப்படின்ற ஒரு மூவி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அதோட வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் போது உருகுவே அப்படின்ற ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சி படைகள், இந்த யூஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் இருக்கிற ஒருத்தர் மிட்ரோன் பேர், அவரை வந்து போட்டு தள்ளுறாங்க. அது வந்து டைரக்டரோட காதுக்கு விழுது. காதில் விழுந்த உடனே இதை பத்தி அலசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சேகரிச்சு இதை பத்தி ஒரு படமா எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் த ஸ்கேல் ஆஃப் சீச். இந்த படம் அது மூலமா தான் வந்தது. ஸோ அவர் தான் இது மூலமா எடுத்த. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெர்மனியில ரிலீஸ் பண்ண உடனே பெரிய வரவேற்பு பிடிச்சு இந்த படம். ஆனா அமெரிக்கால பேன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, லாட்டின் அமெரிக்காவும் மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாம் உலக நாடுகள்னா பிலோ ஆவரேஜ் கண்ட்ரிஸ், அந்த மாதிரி சொல்றதுதான் மூன்றாம் உலக நாடுகள். அந்த கண்ட்ரியும் அமெரிக்கா தேவையில்லாம தள்ளிட்டு இருக்க மாதிரி நீங்க காட்டியிருக்கீங்க, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால பேன் பண்ணாங்கதான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கிளர்ச்சி படைகள் வந்து மூணு ஆபீசஸ் கடத்துறாங்க. மூணு ஆபீசஸ் கடத்துறாங்க அப்படின்னா, அதுல முக்கியமான ஒரு ஆபீஸ் வந்து சாண்டோரி. சாண்டோரி என்பவர் வந்து பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு ஆபீசர் அவர் ஆக்சுவலி வெளி உலகத்துக்கு, பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர். இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, கைதிகளை தண்டனை கொடுக்குற விதமே ஒரு டிஃப்ரெண்டாக கொடுப்பார். சேரில் வந்து ஷாக் வச்சு அவங்களை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சாபம் வந்து கைதிகளுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் சாண்டோரி. இது வந்து மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் வந்து அந்த ட்ரைனிங் கொடுப்பார். இது வந்து கிளர்ச்சி படைகள் வந்து மிகவும் ஒரு கோபத்தின் உச்சத்துக்கே தொட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய ஊழல்கள் அந்த லாட்டின் அமெரிக்கால வந்து ஜாஸ்தி பரவுறதுனால இவர்கள் அது மூலமா இவர்கள் வந்து கடத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க மூணு பேர் கடத்தாங்க இல்லையா, மூணு பேர்ல ஒருத்தர் தான் சாண்டோரி. சாண்டோரி கடத்திட்ட பிறகு அவங்க ஒரு டார்கெட் வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எங்களுடைய ஆளுங்களை வந்து நீங்க 10 பேர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது.
சோ கிளர்ச்சி படைகளையே வந்து கண்டுபிடிப்பாங்க, யார் யாரெல்லாம் மெயின் ஆளுங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கடைசியில வந்து இவரை போட்டாங்களா இல்லையா அதுதான் கதை. சோ படம் வந்து அப்படிதான் போகும். இது வரைக்கும் நீங்க வந்து எத்தனையோ கிட்னாப் பிலிம் வந்து பாத்திருக்கலாம். கிட்னாப் வந்து ஒரு ஃபேண்டசியா பாத்துருக்கலாம், ஃபிக்ஷனா பாத்துருக்கலாம், மேபி எந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் நீங்க நிறைய பிலிம் பாத்துருக்கலாம். பட் இந்த படத்துல வர மாதிரி ஒரு கிட்னாப் நீங்க பாத்துருக்கவே முடியாது. அடிச்சு சொல்லுவேன், நீங்க எத்தனை வாட்டி வரையாலும் இந்த கிட்னாப் சீன்ஸ் நீங்க பாக்கலாம். அவ்வளவு ஒரு சூப்பரா எடுத்திருப்பாங்க இந்த கிட்னாப் சீன்ஸ். இது கிட்டத்தட்ட நான் இந்த கிட்னாப் சீனுக்காகவே ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க அந்த கிட்னாப், ரொம்ப தத்ரூபமா இது இப்படிதான் அப்படி அடிக்கணும்னு சொல்லி இந்த சீனை வந்து எடுத்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது அது பாக்குறதுக்கே. ஸோ ஏன் இது வந்து அமெரிக்கா வந்து பேன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சது இந்த படத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள், எவ்வளவு மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, எப்படி இப்படிலாம் அரசியல் ரன் ஆகிட்டு இருக்கு, அரசியல் எந்த மறைமுகமா யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணது எப்படிலாம் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசியமா பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் சீச். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான படம். முக்கியமா இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய அரசியல் அமைப்புகளும் எவ்வாறு இருக்கு அப்படின்றது சில விஷயங்கள் வந்து நமக்கும் தெரிய வரும். அந்த அளவுக்கு ஒரு அணித்தரமான ஒரு சூப்பர் ஃபிலிம் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பா பாருங்க, அவசியம் பாருங்க தி ஸ்டேட் ஆஃப் சீச். தேங்க்யூ.